வெல்கம் டு புவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈஸியா எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது மீடியம் சைஸ்ல மூணு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இந்த பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்புல வைக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் கொஞ்சமாக ஊற்றலாம். ஆயில் சூடானதும் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஆனியனை போடுறேன். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போடலாம். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வைக்கலாம், தண்ணியில் ஊற்றக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கலாம். இப்போ கறியாமல் இப்போ தண்ணியும் ஊற்றாமல் இப்படி அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி கிளறி கொடுத்துட்டு இருந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு பொரியல் உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சானா இப்போ வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதுக்காக வைக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இப்படி தட்டு போட்டு மூடி வச்சாலே போதும், நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிடலாம். கறியாமல் பார்த்துக்கணும் நம்ம. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்களா, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வெந்ததுனால நல்லா இருக்கும். இது உடையவும் இல்லை உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.